ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனும் கூட தான் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ரைட் ஹேண்ட் பேட்டிங் செய்யக்கூடிய டாப் ஃபைவ் பேட்ஸ்மேன்களை பற்றி நாம இப்போ பார்க்க போகிறோம். இந்தியாவில் பேட்ஸ்மேன்களுக்கு பஞ்சமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்திலிருந்து தற்போது வரைக்கும் உலக அளவில் தலைச்சிறந்த பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு எடுக்கும்போது இந்தியாவில் இருந்து நிறைய வீரர்கள் வந்து பெயர்கள் அடிப்படும். அதுபோல் தான் தற்போது சமகாலத்திலும் இந்திய அணி பேட்டிங்கில் மிகவும் சிறந்து விளங்குறாங்க. அதே போல் ஒட்டுமொத்தமாக கிரிக்கெட் வரலாற்றில் இந்திய அணியில் டாப் ஃபைவ் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு தேர்வு செய்யும் போது முதல் ஐந்து வீரர்கள் தற்போது தேர்வு செய்ய பூர்த்தி பண்ணியிருக்காங்க. இன்னும் பல சாதனைகள் இவங்களுக்காக காத்து கொண்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க 7202 ரன்களை வெறும் 84 டெஸ்ட் போட்டிகளை தற்போது அடிச்சிருக்காங்க. அதுவும் இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 54.98 இருக்கு. அதே போல இவங்க டெஸ்ட் போட்டிகளை 27% விளாசியிருக்காங்க. அதே போல் இவங்க லிமிட்டட் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில் மட்டுமே 239 போட்டிகளில் விளையாடி 11520 ரன்களை குவிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆவரேஜ் 60.31 இருக்குது. 43 சதங்களை ஒரு நாள் போட்டிகளில் மட்டுமே அடிச்சிருக்காங்க. T20 போட்டியில் பார்த்தீங்கன்னா இவங்க 75 போட்டிகளில் விளையாடி 2633 ரன்களை இவங்க வந்து குவிச்சிருக்காங்க. மூன்று விதமான ஃபார்மெட்களிலும், அதாவது T20, ஒன் டே டெஸ்ட் அப்படின்னு மூன்று விதமான ஃபார்மெட்களிலும் 50 அதிகமான ஆவரேஜ் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா அது வந்து விராட் கோலி அவர்கள் மட்டும்தான். அடுத்ததாக இந்த பட்டியலில் நான்காவது இடத்துல பார்த்தீங்கன்னா வீரேந்தர் சேவாக். இவங்க இந்தியாவில் துவக்க வீரராக களமிறங்கி பல சாதனைகளை செஞ்சுருக்காங்க. தற்போது வரைக்கும் இவங்களுடைய இடத்தை நிரப்பக்கூடிய அதிரடியான ஒரு ஆட்டக்காரரை இதுவரைக்கும் இந்திய அணிக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நாளாக இருந்தாலும் சரி, டெஸ்ட் போட்டியாக இருந்தாலும் சரி, T20 போட்டியாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய அக்ரஸிவ் ஆட்டத்திற்கு ஒரு குறையும் இருக்காது. எப்போதுமே பவுலர்களை சிதறடிப்பது மட்டும்தான் இவங்களுடைய ஒரே நோக்கம். ஒரு நாள் போட்டிகளில் இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 100 அதிகமாக இருக்குது. அதே போல் டெஸ்ட் போட்டிகள்லையும் பார்த்தீங்கன்னா 82.33 வச்சிருக்கு. 100 டெஸ்ட்களுக்கு அதிகமாக விளையாடி இவ்வளவு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பேட்ஸ்மேன் இவங்க மட்டும்தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே போல டெஸ்ட் போட்டிகளில் 2 முச்சதம் அடித்த ஒரே ஒரு வீரர் அப்படின்ற பெருமை இவங்க இந்திய அளவில் பெற்றிருக்காங்க. டெஸ்ட் போட்டிகளில் இவங்க பார்த்தீங்கன்னா 104 போட்டிகளில் விளையாடி 8586 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் 49.34 இருக்கு. 23 சதங்கள் அடிச்சிருக்காங்க, 32 அரை சதங்கள் அடிச்சிருக்காங்க. அதே ஒரு நாள் போட்டிகளில் இவங்க 251 போட்டிகளை விளையாடி 8279 ரன்களை குவிச்சிருக்காங்க. 15 சதங்களை இவங்க வந்து விளாசியிருக்காங்க. அதே போல இவங்க வந்து சர்வதேச அளவில் 2வது வீரராக தன்னுடைய இரட்டை சதத்தை இவங்க வந்து பதிவு பண்ணாங்க. இவங்க ஒரு நாள் போட்டியில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 219 ரன்களை அதிகபட்சமாக குவிச்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பட்டியலில் 3வது இடத்துல ராகுல் டிராவிட். இந்திய அணியின் மிகப்பெரிய தடுப்புச்சுவர் அப்படின்னு இவங்களை வந்து செல்லமாக அழைப்பாங்க. டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி பல வெற்றிகளை குவித்து முதலிடம் வகித்ததற்கு இவங்களிடம் பெரிய பங்கு. இந்திய அணியில் ராகுல் டிராவிட் அவர்கள் பார்த்தீங்கன்னா சச்சின், கங்குலி, லக்ஷ்மணன் அப்படின்னு பல ஜாம்பவான்கள் விளையாடி கொண்டு இருந்த சமயத்திலேயே தன்னுடைய பெயரை கொடிகட்டி பறக்க விட்டவங்க தான் இவங்க. இவங்க இதுவரைக்கும் 164 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. 13,288 ரன்களுக்கு குவிச்சிருக்காங்க. இவங்க டெஸ்ட் போட்டிகளில் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 52.31 இருக்கு. இவங்க 36 சதங்கள் மற்றும் 63 அரை சதங்களை விளையாசியிருக்காங்க. அதே போல் ஒரு நாள் போட்டியில் இவங்க 10,889 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 344 போட்டிகளை விளையாடி இருக்காங்க. 12 சதங்கள் மற்றும் 83 அரை சதங்கள் அடிச்சிருக்காங்க. டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே இவங்க 210 கேட்சுகளை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய வீரர் சுனில் கவாஸ்கர். சச்சின் டெண்டுல்கர் அவர்களுடைய காலத்திற்கு முன்னதாக இந்திய அணி நம்பிக்கை நட்சத்திரமாக சுனில் கவாஸ்கர் அவர்கள் தான் இருந்தாங்க. இவங்க தன்னுடைய சென்சிட்டிவான இன்னிங்ஸ் மூலமா பல முறை இந்திய அணிக்கு வெற்றியும் பெற்றுக் கொடுத்திருக்காங்க. டெஸ்ட் போட்டிகளில் முதல் முறையாக 10,000 ரன்களை கடந்த ஒரே ஒரு வீரர் அப்படின்ற பெருமை இவங்களிடம் தான் இருந்துச்சு. அதே போல இவங்க 125 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. 10,122 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களுடைய டெஸ்ட் போட்டிகளுக்கான ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 51.12 இருக்கு. அதே போல 34 சதங்கள் மற்றும் 45 அரை சதங்களை இவங்க வந்து விளாசியிருக்காங்க. 16 வருடங்கள் இவங்க தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த இந்த பட்டியலில் முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு முதலிடத்திற்கு இருக்கக்கூடிய அனைத்து தகுதியுமே இருக்கு. கிட்டத்தட்ட 25 வருடங்கள் இவங்க தன்னுடைய சர்வதேச கிரிக்கெட் போட்டி வாழ்க்கையை நிறைவு செஞ்சாங்க. சர்வதேச அளவில் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக 200 ரன்களை
வரை ஒரு ஆள் போட்டியில் அடித்த முதல் வீரர் இவங்க தான். இவங்க 200 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி இருக்காங்க, 15921 ரன்களை குவிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 44.83 இருக்கு. 51 செஞ்சுரிகளை விளையாடிருக்காங்க. அதே போல ஒரு நாள் போட்டிகளில் 18426 ரன்களை குவிச்சிருக்காங்க. 463 போட்டிகளில் விளையாடி இருக்காங்க. 49 சதங்களை விளையாடிருக்காங்க. இவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 86.24 இருக்கு. இவங்க தான் இந்திய வரலாற்றில் முதல் வீரராக தற்போது வரைக்கும் தலை சிறந்து விளங்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.